வணக்கம். ரிப்பப்ளிக் ஆஃப் தி பிலிப்பைன்ஸ் இன்று சீனாவின் அதிக அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நாடுகளில் ஒன்றாகும் பிலிப்பைன்ஸ். இப்போது இந்தியாவின் அதிசக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரம் என்று குறிப்பிடப்படும் உலகின் முதல்நிலை ஆயுதமான உலகின் மிகச்சிறந்த அதிவேகமுள்ள சூப்பர்சோனிக் ஏவுகணையான பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியாவிற்கு வெளியில் சொந்தமாக்கும் முதல் நாடாக விளங்க தயாராகிறது பிலிப்பைன்ஸ். உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதில் மிகவும் சிறந்த சூப்பர்சோனிக் மிசைலாகும் பிரம்மோஸ். இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்ட பின்னர் இதன் வேகம், செயல்திறன், துல்லியத்தன்மை என்று எல்லா விதத்திலும் உலகின் நம்பர் ஒன் இடத்தை பெற்றது முதல் உலகின் பல நாடுகளும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க விரும்பி தங்களது கோரிக்கையை இந்தியாவிடம் முன்வைத்தன. வளைகுடா நாடுகளும் மலேசியா, துருக்கி, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா என்று மிக நீண்ட வரிசையில் பல நாடுகளும் முட்டி மோதிய இந்தியாவின் பிரம்மாஸ்திரமான பிரம்மோஸ் மிசைல்களை இப்போது முதன் முதலில் சொந்தமாக்க தயாராவது பிலிப்பைன்ஸ் தான். அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரசிடென்டும் சந்திக்கும் போது அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தெரிகிறது. உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதோடு பிலிப்பைன்ஸிற்கு அந்த பகுதியில் தமது வலிமையை அதிகரிக்க முடியும். சீனா உட்பட உள்ள எந்த ஒரு நாட்டின் அச்சுறுத்தலையும் முறியடிக்க முடியும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரசிடென்ட் இருவரின் சந்திப்பு தேதி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்ற போதிலும் பிப்ரவரியில் சந்திப்பு நடக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்தியாவின் சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் மற்றும் பிலிப்பைன்ஸின் ஐசிடி இடையே மருந்துகள் பரிமாற்றம் தொடர்பான ஒப்பந்தமும் விமான வழித்தடங்கள் தொடர்பான சில ஒப்பந்தங்களும் அப்போது கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவிருந்த நிலையில் பிரம்மோஸ் மிசைல்கள் கொடுக்கும் தீர்மானத்தில் அது சென்று முடிந்திருக்கிறது. பின்னர் கொரோனா காரணத்தால் தள்ளிப்போயுள்ளது என்பதுதான் உண்மை. 2 மாதங்களுக்கு முன்பு இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான 2 நாடுகளின் கூட்டுக்குழுவின் வர்ச்சுவல் மீட்டிங்கில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் பிலிப்பைன்ஸ் நிர்வாகிகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்தன. தமது பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்தவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடுத்து உதவ வேண்டுமென்று பிலிப்பைன்ஸ் வேண்டிக் கொண்டதை ஏற்று இந்தியா அதற்கு ஒப்புக்கொண்டு பிரம்மோஸ் ஏவுகணைகள் வழங்க தீர்மானித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் இராணுவத்தின் முக்கிய அதிகாரி ஒருவர் பிலிப்பைன்ஸின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிரம்மோஸ் ஏவுகணைகளின் இருப்பு முக்கியமானதாகும் என்று ஊடகங்களிடம் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் இராணுவம் தமது பீரங்கி ரெஜிமெண்டின் அதிகாரத்தில் உள்ள முதலாவது தரை பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளுக்கு பிரம்மோசினை வாங்குவது பெரிதும் உதவும் என்று கருதுகிறது. பிலிப்பைன்ஸோடு மட்டுமல்ல தாய்லாந்து, இந்தோனேசியா, வியட்நாம் போன்ற பல நாடுகளுடனும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது இந்தியா. வரும் ஆண்டுகளில் ஏராளம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இந்திய தயாரிப்பு ஆயுதங்களின் மேல் உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளதால் அனைத்து நாடுகளுமே இந்திய ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன. அது பிரம்மோஸ் உட்பட உள்ள ஏவுகணைகளுக்கும் இந்திய தயாரிப்பு ஹால் தேஜஸ் போர் விமானங்களுக்கும் பொருந்தக்கூடியதாகும். என்னவானாலும் வரும் ஆண்டுகளில் கூடுதல் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அதிக அளவில் ஆயுதங்களை தயாரித்து மற்ற நாடுகளுக்கு விற்கவும் செய்திடும் நோக்கத்திலான திட்டங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு முன்னேறுகிறது இந்தியா. இந்தியாவின் நோக்கம் ஆயுத போட்டியல்ல, ஆனால் ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகள் சிறிய நாடுகளை விழுங்க நடத்தும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. அதன் ஒரு பாகம்தான் இதுவரை எந்த நாட்டிற்கும் கொடுக்காமல் இருந்த பிரம்மோஸ் ஏவுகணை உட்பட உள்ள ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுக்க தீர்மானித்துள்ளதெல்லாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது விருப்பத்தையும் கருத்துக்களையும் பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.